வணக்கம். உட்பெக்கருக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெக்கானிக்கல் ஸ்கேல், இதில் எப்படி வெயிட் பார்க்குறது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேல் டீட்டெயிலை கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். இந்த ஸ்கேலில் 50 கிராம் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஸ்டார்டிங் 1/2 கிலோவிலேருந்து பார்க்கலாம். தெளிவாக பார்க்குறதுனா 1/2 கிலோ, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 வரைக்கும் ஸ்கேல்லே கொடுத்துருப்போம். அதுக்கு அடுத்து கல், 10 கிலோ கல், 20 கிலோ கல், 50 கிலோ, 100 கிலோ, 100 கிலோ 2, 50 கிலோ 1, 20 கிலோ 2, 10 கிலோ 1. இப்போ இதில் எப்படி எடை வைக்க பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மரம் 7.5 கிலோ இருக்கு, 7.5 கிலோ சென்டராக இருக்கணும். சரியான எடை 7.5 கிலோ. ஓகே, மேலேயும் இருக்கக்கூடாது, கீழேயும் இருக்கக்கூடாது. கீழே இருந்தால் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இன்னும் 2-3 பீஸ் எடுத்து போட்டு பார்ப்போம். இப்போ இந்த 2 பீஸ் வச்சுருக்கோம். இப்போ இது 10 கிலோவுக்கு மேலே வருது. 10 வரைக்கும் தான் இதில் ஸ்கேலில் போட முடியும், மேலே தான் இருக்குது. சரியா? இப்போ இது சென்டர் வரத்துக்காக பாடணும். ஒரு 10 கிலோ கல்ல போடுவோம். ஸோ இப்போ கீழே இறங்கிடுச்சு. இதை சரியாக நடுவில் நிறுத்தினா போதும். இப்போ இந்த மரம் 19.5 கிலோ இருக்கு. இதே மாதிரி என்ன கொஞ்சம் எடை வைப்போம். இப்போ ஒரு 4 பீஸ் வச்சுருக்கோம். இப்போ இது எவ்வளோ எடை வருதுன்னு பார்ப்போம். இதோ இது சேம் 10 கிலோ மேலே இருக்கு. எவ்வளோ கல் தேவைப்படுதுன்னு பார்க்குறேன். 20 கிலோ கல், 20 + 10 இன்னும் தேவைப்படுது. மேலே தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 கிலோ. மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் நாம் தான் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ இருக்கும், அவ்வளோ இருக்கும்னு ஒரு தோராய கணிப்பு கணிக்கணும். ஸோ இப்போ இந்த இது வந்து 37.5 இருக்குது. 37.75 ஆக்சுவலாக. இப்போ இந்த 4 பீஸு 37.5 இருக்குது. இதில் 50 கிராம் 100 கிராம்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணக்கூடாது. அதனால் 37 அப்படின்னு கணக்கு வச்சுருவோம். இது பெரிய எடைக்கான இது. 300 கிலோ வரைக்கும் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.